भारतीय जनता कक्षी विवसाय भारतीय जनता कक्षी कम पटी वेक नम्बर अगर जी के नागराज मर्याद नारायण तिरुपति सह मुन्नाल्ली पंगे उलवर मनमार्द ना नेम तम विवसाय अ द्राविड முதலில் பாதிக்கப்படுவர்கள் விவசாயிகள் தான். 1967 திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பில் ஏற்றது வருமான வரி சட்டத்திலே விவசாயியினுடைய வருமானத்திற்கு விதிவிலக்கு. அக்ரிகல்ச்சர் இன்கம் டாக்ஸ் இந்தியா முழுவதும் எங்கு வசூலிக்கப்படவில்லை. ஆனா தமிழ்நாட்டில் பொள்ளாச்சிக்கு அருகே வேட்டைக்கார் என்பவர் என்ற ஊரிலே தங்கவேல் கொண்டர் என்பவர் सटमेंट दूर से मैसूर महाराजा तलमेलान अने कटे मुझे मैसूर अत्यम अने कटकूड़ा மெட்ராஸ் மைசூர் அக்ரிமென்ட் 1892 மைசூர் அரசு காவிரியின் அணையை குறுக்கே கட்ட வேண்டும் என்று சொன்னால் சென்னை அரசுக்கு முன்னோட்டியே தெரிவித்து சென்னை அரசிடம் அனுமதி பெற வேண்டும். சார் போட்டு உட்காருங்க ராஜன். அப்படி புதிய அணைகள் கட்டினால் அந்த பிரச்சனை டெல்லியில ஆர்பிட்ரேஷன் செல்ல வேண்டும். இதுதான் அந்த ஒப்பந்தம். 1910 மைசூர் அரசாங்கம் கண்ணம்பாடியிலே காவிரியின் குறுக்கே அணை கட்ட முயன்றது.
சென்னை ஆட்சேபித்து ஆர்பிட்ரேஷனுக்கு போனது. இறுதியில் டெல்லியில் அந்த பிரச்சனை எடுத்துக் கொள்ளப்பட்டது. 1911 மத்திய அரசு இரு மாநிலங்களுக்கு இடையே புதிய ஒப்பந்தம் செய்து கொள்ளும்படி வலியுறுத்தியது. நண்பர்களே, இந்த 18/2/1924 அன்று ஏற்பட்ட இரண்டாவது ஒப்பந்தம் தயவுசெய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒப்பந்தப்படி மைசூர் அரசு கண்ணம்பாடியிலும் சென்னை அரசு மேட்டூரிலும் புதிய அணை கட்டிக் கொள்ளலாம். முதல் நதிநீர் பங்கீடு ஒப்பந்தம் இதுதான். இந்த ஒப்பந்தம் 50 ஆண்டுகளுக்கு மட்டும் செல்லும். 1974 இந்த ஒப்பந்தம் செல்லாது. திமுக துரோகம் பண்ணது அடுத்து வரப்போகுது. 1970 இந்த ஒப்பந்தத்தின் மைசூர் அரசு தமிழ்நாட்டுக்கு பாதகம் ஏற்பட, உங்களுக்கு பாதகம் ஏற்பட, டெல்டாவுக்கு பாதகம் ஏற்பட, கபினி, ஹேராவதி, ஹேமாவதி, ஹாரங்கி, சொர்ணாவதி 4 நதிகளிலும் அணை கட்ட முயன்றது. 1892-1924 ஒப்பந்தங்களுக்கு மாறாக மத்தியிலே அனுமதி பெறாமல், இன்றைக்கு எப்படி மேகராதுகளே அனுமதி இல்லாமல் கட்ட வேண்டும் என்று முயல்கிறார்களோ அதேபோல் நண்பர்களே, 19/2/1970 அன்று தமிழ்நாடு பாதிக்கிற வண்ணம் அணைகள் கட்டக்கூடாது என்று காவிரி நதிநீர் பங்கீடு அமைக்க பங்கீடு ஆணையம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி அப்போதைய தமிழக அரசு மத்திய அரசு கடிதம் கொடுத்தது. 17/4/1970 மத்திய நீர்ப்பாசன அமைச்சர் கே எல் ராவ் தலைமையிலே தமிழ்நாடு கேரளா முதலமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த இரண்டு அரசுகளும் அணைகள் கட்டுவதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று தெரிவித்தார்கள். ஆனால் தமிழ்நாடு அரசு அறிவித்து விட்டது. அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் முதல் துரோகம் இங்குதான் ஆரம்பம். 14/5/1970 கேரள அரசாங்கம் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு கட்டக்கூடாது என்று வன்மையான கடிதத்தை தந்தது. நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அப்போதைய முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசினார், ஏதோ காவிரிக்கு நாம துரோகம் செஞ்ச மாதிரி நரேந்திர மோடி கோபேக் என்று சொன்னவர்கள். இந்த சம்பவத்தை எல்லாம் எல்லாம் அசம்பிளி ரெக்கார்டில் இருக்குது. 16/3/1970 14/7/1970 திரு மு கருணாநிதி அவர்கள் சட்டசபையில் என்ன தெரிவித்தார்னா, கேமாவதியில் அணைகட்டுவதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை, தெரிவித்தவர் கலைஞர். இது இரண்டாவது துரோகம். உடனடியாக அரசாங்கத்தை நம்பி பயனில்லை என்று சொல்லி மன்னாருடைய ரங்கநாதனுடைய தந்தையாரும் ஜி கே மூப்படார் உள்ளிட்ட முன்னணி விவசாயிகள் இந்திய உச்ச நீதிமன்றத்திலே 4 அணைகள் கட்டக்கூடாது, காவிரி நதிநீர் பங்கீட்டு ஆணையம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி OS 1/1971 வழக்கு தாக்கல் செய்தார்கள். கேரள அரசாங்கமும் வழக்கு தாக்கல் செய்து OS 2/1971. தலைவர் கலைஞர் என்ன பண்ணார்னா, இந்திரா காந்தி அம்மையார் கூப்பிட்டு சொன்னார்னு சொன்ன இந்த விவசாயிகளுக்கே தெரியாம வடக்கை வாபஸ் பண்ணிட்டார். ஆனா கேரள அரசாங்கம், நான் வடக்கை வாபஸ் பெற மாட்டேன், எழுத்து மூலமாக நீதிமன்றத்திலே கேரளாவுக்குரிய தண்ணீர் தர வேண்டும் என்று அப்டேட் தாக்கல் செய்தால்தான் என்று சொல்லி மறுத்து விட்டது. ஆனா நம்முடைய மரியாதைக்குரிய கலைஞர் இன்னைக்கு நம்மள நாம் ஏதோ காவிரிக்கு துரோகம் செஞ்ச மாதிரி சொல்லுகிற கலைஞர் செய்த மிகப்பெரிய இந்த துரோகம், இதனுடைய விளைவுதான் நமக்கு ஏற்பட்ட பெரிய பாதிப்பு. 29/5/1972 என்று இந்த வழக்கை வாபஸ் பெற்றதுதான் மிகப்பெரிய தவறு. நண்பர்களே, 18/2/1924 தேதி ஒப்பந்தம் 50 ஆண்டுகளுக்கு செல்லும். அது நீடித்திருக்க வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகம், ஆனா அது நீடிக்க தவறியது. இது மூன்றாவது துரோகம். 18/6/1983 மன்னாருடைய ரங்கநாதன் தலைமையில் தாக்கல் செய்த காவிரி நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்ற நிற்பது 4/5/1990 நடுவர் மன்றம் அமைக்கும்படி தீர்ப்பானது. 2/6/1990 நடுவர் மன்றமும் அமைக்கப்பட்டது.
उपांग उपायूड़ 2011।